இனிதான கதைகள், அப்போஸ்தலரின் வாழ்க்கை வரலாறு, ஆண்டவரின் அருமையான வாக்குத்தத்தங்களோடு உங்கள் விசுவாச பயணம் இனிதாய் தொடர்ந்திட இனிய துவக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம்மத்தியிலே மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள், உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சி உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு இனிய துவக்கமாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சிக்கு நானும் என்னுடைய குடும்பமும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனும் வந்திருக்கிறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இனிய துவக்கம் நிகழ்ச்சி எப்போவுமே எந்த ஒரு காரியமுமே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே ஒரு ஸ்வீட்டோடு தான் ஆரம்பிப்பாங்க, அப்படி தானே? அது ஒரு இனிப்பாக இருக்கும், எல்லாருக்கும் ஒரு இனிய துவக்கமாக இருக்கும். அதே போல் இந்த நாளில் சின்ன பிள்ளைங்களுக்காக ஒரு இனிய கதையோடு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். எப்போவுமே ஜோசஃபுக்கு நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்குறோம். ஜோசப், இந்த இனிய துவக்கம் நிகழ்ச்சி உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்குதா? தாராளமாக இருக்குது. தாராளமாக இருக்குது, ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்குது போல், ரொம்ப சந்தோஷம். சரி, இன்றைக்கி சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஒரு கதை சொல்ல போகிறீங்க. நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். முதல்ல பைபிள்லேருந்து ஒரு மேக்ஸ் க்வெஸ்சின் கேட்க போகிறேன். அதுக்கு பதில் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸ்டோரி சொல்ல போகிறீங்க. அதாவது நான் சொல்கிற கேள்விக்கு என்ன சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லணும், சரியா? 5 + 2 = 12. அஞ்சு அப்போ ரெண்டு மீன், அதை ப்ளஸ் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி 5000 பீப்புளுக்கு விட்டு மிச்சம் இருந்தது வந்து 12. 12 கூட நிறைய எடுத்தாங்களா? ஒண்டர்ஃபுல், ஒண்டர்ஃபுல், கரெக்டாக சொல்லிட்டீங்க, வெரி குட். சரி, அந்த ஸ்டோரியை முழுசாக சொல்லுங்கள். என்ன நடந்துச்சு, யார் அதை மல்டிப்ளை பண்ணி கொடுத்தாங்க, யாருக்கு கொடுத்தாங்க, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஏசுபா வந்து ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க, நானும் சொன்ன பிரசங்கம். அப்போ வந்து எத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்ணணும் சொன்னால் ஆச்சரியமாகும், 5000 பீப்புளுக்கு பிரசங்கம் பண்ணாங்க. சரி, அதில் சீஷக் 12 சீஷங்களும் இருந்தாங்க. அப்போ வந்து எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடு, 12 சீஷங்களுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ வந்து சீஷர்களுக்கு வந்து எல்லாருக்கும் பசிக்குது, எங்களுக்கும் பசிக்குது, சாப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைன்னா 5000 பீப்புளுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும்னு எஸ்பா சொல்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட காசு இல்லையே, நம்மக்கிட்ட 5000 காசுனால வாங்கி எல்லாருக்கும் கொடுக்க முடியும். ஆனால் சொல்கிறாங்க, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு எங்ககிட்ட ஒரு பையனை பார்த்தா அவன் வந்து அவனுக்கு மட்டும் சாப்பாடு அவங்க அம்மா கொடுத்து அமைச்சிருக்காங்க, 5 அப்போ 2 மீன் கொடுத்து அமைச்சிருக்காங்க, மொத்தம் 7 சாப்பாடு தான் இருக்குது, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அந்த பையனை கூட்டு வாங்கன்னு சொல்லி பையன்கிட்ட அந்த கூடையை வாங்கி நல் அதை ப்ளஸ் பண்ணி ஆசீர்வதிச்சு அதை மல்டிப்ளை பண்ணி நிறைய கொஞ்சோண்டு இருந்தது நிறைய ஆக்கி மல்டிப்ளை பண்ண 5000 பீப்புளுக்கு கிடச்சிடுச்சு, அதை பையனுக்கு கிடச்சிடுச்சு. அப்போ வந்து எத்தனை மிச்சம் இருந்துச்சு, 12 கூட மிச்சம் இருந்துச்சு. 12 கூடையை சீஷர் 12 சீஷர்களுக்கு கொடுத்துட்டாங்க. வெரி குட், ரொம்ப அழகான கதையை சொன்னீங்க. அந்த 5 அப்போ 2 மீன், அதை எவ்வளோ பேருக்கு? 5000 பேருக்கு கொடுத்தாங்க. அது மிச்சம் எவ்வளோ இருந்தது? 12 கூட நிறையா இருந்தது. வெரி குட். இதில் நம்ம என்ன கற்றுக்குறோம், என்ன பாடத்தை நம்ம கற்றுக்குறோம் ஜோசப்? ஏசுபா கிட்ட எதிர வச்சுட்டு தான் கொடுத்தாலும் அதை ப்ளஸ் பண்ணி பெருசாக்கி நிறைய கொடுப்போம். ஏசப்பா ப்ளஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிடுவாங்களா? வெரி குட். நம்ம கொஞ்சம் வச்சுருந்தா கூட ஏசப்பா அதை என்ன பண்ணுவாங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவாங்க அப்படின்ற பாடத்தையும் கற்றுக்குறோம். ஜோசப் மாதிரி ஒரு சின்ன பையன் 5 அப்போ 2 மீனாக ஏசப்பா கிட்ட கொடுத்தான், ஏசப்பா அதை மல்டிப்ளை பண்ணி 5000 பேருக்கு பிளெஸிங்காக மாற்றினாங்கன்னு ரொம்ப அழகாக இந்த கதையை நம்ம படித்தோம். இதில் இந்த சம்பவத்துலேருந்து என்ன ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்கிறீங்க, அல்ல என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் நமக்கு இருக்குது?
நம்மளுக்கு எதுவுமே இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம். அந்த டைமில் நம்மளுக்கு எந்த காசும் இல்லாமல் இருக்கலாம், அதை வாங்குறதுக்கு ஒரு தேவைகள் இல்லை, சந்திக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் அற்புதத்தை நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு அற்புதத்தை நிகழ்த்த ஆண்டவரால் முடியும். ஆமாம், நம்ம வந்து பல இதை யோசித்து ஐயோ இது சாத்தியமே இல்லையே அப்படின்னு யோசிப்போம். ஆனால் ஆண்டவருக்கு வந்து, ஆண்டவர் வந்து வல்லமுள்ள தேவன். அவர் வந்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். அதனால் ஆண்டவரால் எல்லாம் முடியும். இது நினைக்கும் போது அந்த பழைய ஏற்பாட்டில் விதவை அந்த கொஞ்சம் எண்ணெயை இருக்குது, எண்ணெய் தான் இருக்குதுன்னு அந்த தீர்க்கதரிசிகிட்ட சொல்லும்போது பாத்திரங்களை எடுத்து வச்சுட்டு எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி எல்லா பாத்திரங்களும் நிரப்பி அவங்க கடனை தீர்த்ததை ஆண்டவர் தீர்த்தாங்க. அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு ஆண்டவர் கேட்குறாரு. நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கும்போது ஆண்டவர் வந்து பிளஸ் பண்ணி ஆசீர்வதி. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் அந்த சம்பவம் சொல்லும்போது எலியாவுடைய அந்த சம்பவமும் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு கொஞ்சம் மாவு தான் இருந்தது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்தது. ஒரு அப்பா அப்படி சாப்பிட்டு நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு நினச்ச நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார், அதை மல்டிப்ளை பண்ணி பஞ்சம் முடிகிற வரைக்கும் அது காலி ஆகலையாம். எடுக்க எடுக்க அந்த மாவு வந்துகிட்டே இருந்ததான். ஆண்டவர் கையில் எவ்வளோ கொஞ்சம் இருந்தாலும் ஆண்டவர் கையில் நம்ம கொடுக்கும்போது அது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, அதை என்ன பண்ணுறாரு, பழகி பெருக செய்கிறாரு அப்படின்றதையும் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்போ நம்ம எவ்வளோ கொஞ்சம் இருக்குன்றது இல்லை, அதை ஆண்டவர் கையில் கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள். அதே மாதிரி தேவாலயத்தில் காணிக்க போடுறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க, இயேசு கிறிஸ்து பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு ஏழை தாய் வந்து என்ன பண்ணுறாங்க, தனக்குள்ளே அந்த ரெண்டு காசை போட்டாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்குது, தாளந்துகள் நம்மக்கிட்ட என்ன, ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருக்காக யூஸ் பண்ணணும். அது மாதிரி நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இருக்கிறதுல நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவருக்காக கொடுக்குற விஷயத்தில் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணோம். டேலண்ட்ஸும் நம்ம அதிகமாக ஆண்டவருக்கு யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ண ஆண்டவர் உள்ளவனவனுக்கும் கொடுக்கப்படும், அதிகமாக ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்றது பார்க்கும். நான் இந்த சம்பவத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும்போது ஏன் 12 கூட நிறையா ஏன் வரணும், மிச்சம் ஏன் ஒரு 5 கூட 7 கூட அப்படி இருந்திருக்கலாமே, ஏன் 12 கூட வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சீஷர்களும் பசியாக தான் இருந்தாங்க, 12 சீஷர்களும். ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் சொன்னவொடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல ஜனங்களுக்கு கொடுங்கன்றார். இவங்க பசியில் இவங்க ஃபஸ்ட்டு சாப்பிடாம எல்லா சீஷர்கள் எல்லாருக்கும் போய் கொடுக்குறாங்க. இந்த சீஷர்கள் எல்லோரும் போய் கொடுக்குறாங்க. அதில் கிடைச்ச ஆசீர்வாதம் பாருங்கள், தங்களுக்கு இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கும்போது அதோடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கூட, ஒவ்வொரு சீஷர்களுக்கும் ஒவ்வொரு கூட மிச்சம் கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் கையில் நம்ம கொஞ்சத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் பழகி பெருகி செய்கிறார்னு ஒரு நல்ல பாடத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து நம்ம அநேக வேத காரியங்களை படிக்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பின்னாடி. நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சியில் இடைவேளைக்கு முன்னாடி நம்ம ரொம்ப அழகான ஒரு சம்பவத்தை நம்ம படித்தோம். 5+2=12, 5 அப்போ 2 மீன் ஆண்டவர் 5000 பேருக்கு போஷித்து 12 கூட நிறைய எடுத்த ஒரு சம்பவம். ஆண்டவர்கிட்ட எதை நம்ம கம்மின்னு நினச்சி கொடுத்தா அது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பழகி பெருக செய்கிறான்ற பாடத்தையும் நம்ம கற்றுக்கொண்டோம். இந்த பகுதியில் நம்ம எதை குறித்து நம்ம படிக்க போகிறோம்? இந்த பகுதியில் நம்ம வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சு மறித்த, இரத்த சாட்சியாக மறித்த ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 12 சீஷர்களுடைய வரலாறு பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி எந்த சீஷர்களுடைய வரலாறு பார்க்க போகிறோம்? இன்றைக்கி வந்து 3வது சீஷனாக மத்திய சுவிசேஷத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற செபதேவின் குமாரனாகிய யாக்கோபு பற்றி. யாக்கோபு, ஜேம்ஸ் என்னுடைய பேர் தான், சொல்லுங்கள் அவரை பற்றி என்ன காரியங்கள் நம்ம படிக்க போகிறோம்? அவங்க வந்து கலிலேயாவில் இருக்காங்க, அவங்க ஊர் வந்து கலிலேயா. அவங்களுடைய அப்பா பேர் செபேதேயு, அவங்க அம்மா பேர் வந்து சலோமி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சகோதரன் இருக்காங்க, அது வந்து இயேசுவுக்கு அன்பான சீஷன், உங்களுக்கே தெரியும் யோவான். இவங்க வந்து முதலாவது எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்கன்னா, அவங்க வலைகளை பழுது பார்த்துட்டு இருக்கும்போது என் பின்னே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனேயே அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்கள் வலைகளை எல்லாத்தையும் போட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாடி, இவங்க யாக்கோபும் யோவானும் ரெண்டு பேருமே ஆண்டவருக்கு பின்னாடி வரதை நம்ம பார்க்கலாம். இவங்க ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை வந்து செய்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமாரியாவில் கூட அந்த மக்கள் வந்து அந்திரேயாக்கு வந்து ஒரு துடிப்புள்ள ஒரு இதுவும் இருக்குது. எப்படின்னா, அந்த மக்கள் ஆண்டவருடைய சமாரியாவில் வந்து ஆண்டவர் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, அந்த மக்கள் ஏற்றுக்கல. ஏற்றுக்காதப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இது, ஒரு உந்துதல் வருது. உந்துதல், இந்த மக்கள் ஏன் இதை ஏற்றுக்கலை, ஆண்டவரை பற்றி ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே
ஆண்டவரே நீங்கள் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி யாக்கோபை பார்க்க போனீங்கன்னா, வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனும் உங்களுடைய ராஜ்யத்தில் நாங்கள் உட்காரும்படிக்கு நீங்கள் அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க, அம்மா வந்து கேட்குறாங்க. ஆனால் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அவங்க கேட்டது தவறான காரியம்தான், ஆனால் தவறாக தெரியும். ஆனால் ஆண்டவருக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது, அந்த ராஜ்யத்தில் வந்து ஆண்டவர் வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பார். அந்த ஒரு தாட்லாம் அவங்களுக்கு அப்போவே ஒரு விசுவாசத்தின் மூலம் மேலான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஆமாம், அவங்க அந்த அளவுக்கு ஆண்டவர் விசுவாசித்தாங்க, இவங்க தான் மேசியா, இவங்க தான் ஆண்டவர் தான் நம்மளுக்காக சிங்காசனத்தில் வீட்டு இருப்பார். அதனால தான் அவங்க கேட்டது இந்த வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் ஒரு இடம் கொடுங்க. அதில் ஒரு காரியம் நான் பார்க்குறேன், இங்கேயும் ஆண்டவர் பக்கத்தில் இருக்கணும், அங்கேயும் ஆண்டவர் பக்கத்தில் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. சரி, ஆசைப்பட்ட சகோதரர்கள். அதே மாதிரி அவங்க வந்து ஒவ்வொரு விஷயமா ஒரு எந்த ஒரு கடினமான சரித்திரத்தை சொல்லப்பட்டிருக்கோம், எந்த கடினமான வேலைனாலும் இவங்க கிட்ட தான் கொடுப்பாங்களாம். இவங்க ரெண்டு பேர்கிட்டையும், யாக்கோபுக்கிட்டையும் யோவானுக்கிட்டையும் உடனே அதை செஞ்சு முடிச்சிருவாங்களாம். அதனால தான் ஆண்டர் வந்து போர்னே கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் இடுறாங்க, இடிமுழக்கத்தின் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இடுறாங்க, இந்த பேரை இடுறாங்க ஆண்டவர் வந்து. அவங்க வந்து உயிர் தெழுந்த உடனே ஆண்டவர் வந்து அந்த காயங்கள் காட்டி காட்சி கொடுக்கும்போது அந்த வேலையிலையும் யாக்கோபு வந்து பார்க்குறத பார்க்கலாம். அதே மாதிரி மறுரூப மலையில் ஆண்டவர் வந்து அந்த மறுரூபம் ஆகும்போதும் தரிசனம் கொடுக்கும்போதும் அந்த டைமும் யாக்கோபு கூட இருந்ததை நம்ம பார்க்கலாம். ஆண்டவருடைய மகிமையை நேராகவே அவர் பார்க்குறாரு, ஆண்டவர் எப்படி மறுரூபம் ஆகுறாரு, இது எல்லாத்தையும் கண்ணார காலறாரு. அதே மாதிரி அவருடைய காயங்களை பார்க்குறாரு. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கப்புறம் அவங்க படகுல இருக்காங்க, அந்த படகுல இருந்துகிட்டு இருக்கும்போது மீன் பிடிக்க திரும்ப போயிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. அப்போ மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆண்டவர் வந்து இங்கே மீனை வந்து இது பண்ணி அவங்களுக்கு ரெடி பண்ணி கரையில் நிற்கும் போது அதை பார்த்து ஆண்டவரோட வந்து அவங்க யாக்கோபம் என்ன பண்ணுறாங்க, உணவு உண்றத நம்ம பார்க்கலாம். ஆண்டவருடைய வல்லமையை ருசி பார்த்து ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கப்புறமும் ஆண்டவரோட சம்பாஷணை பண்ணி அந்த ஒரு அனுபவங்கள்லாம் யாக்கோபு பெற்றிருந்ததை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி யாக்கோபு வந்து மந்திரவாதி பிணைகாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரவாதி இருக்காங்க, அந்த மந்திரவாதிக்கிட்ட ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அவர் ரொம்ப ஒரு கடுமையான மந்திரவாதியும், அவர்கிட்ட ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தோன்னா அவர் ரட்சிக்கப்படுறத பார்க்கலாம். அவர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின உடனே கூட இருக்கிற மந்திரவாதிகள் கூட்டம் எல்லாமே யாக்கோபு பேரை ஒரு கோபப்படுறாங்க. கோபப்பட்டு என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆவிகளை எல்லாரும் சேர்ந்து ஏவி யாக்கோபு மேலே விடுறாங்க. அப்போது யாக்கோபு வந்து தன்னுடைய கைக்குட்டையால் அந்த ஆவிகளை இப்படி போட்ட உடனே எல்லா கட்டுகளும் வந்து அந்த ஆவிகள்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சான். அதை பார்த்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி எத்தனையோ அற்புதங்களை யாக்கோபு வந்து செஞ்சிட்ருக்காங்க தங்க ஊழியத்தில். செய்யும்பொழுது முக்கியமான ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்குதுன்னா மரண தண்டை, ஒரு என்னென்னா அநீதியாக ஒரு வாலிபனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்களாம். மரண தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் அந்த வாலிபனை வந்து தூக்கிலிட்டுட்டாங்க. தூக்கிலிட்ட உடனே அந்த வாலிபன் இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் 5 நாள் கழித்து இந்த வாலிபனுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குதுன்னு யாக்கோபுக்கு தெரியுது. போய் அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பியிருக்காரு 5 நாள் கழித்து. அதே மாதிரி அற்புதங்கள், இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்த அந்த சீஷர் வந்து ரொம்ப அற்புதங்களையும் அடையாளங்களும் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் தந்ததுக்கப்புறம் செஞ்சு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அநேக ஊழியங்களை செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். எருசலேமில் ஆண்டவருடைய ஊழியத்தை வந்து அவர் நிறைய நிறைவேற்றுறார். அவரை சிறைச்சாலையில் போடும் பொழுதும் அவங்க வந்து சிறைச்சாலையில் சிறைச்சாலை தலைவனுக்கும் சரி சிறை கைதிகளுக்கும் நிறைய சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. சிறையில் கூட ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவர் அதிகமாக அறிவித்தார் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் கேள்விப்படும் போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. ஆண்டவர் சொல்கிறாங்க, என்னை விசுவாசிக்கிறவ எண்ணிலும் மேலான காரியத்தை செய்வோம் அப்படிங்கும் போது ஆண்டவரை விட மேலான காரியத்தை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்க, நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்கிறாங்க. தொடர்ந்து சொல்லுங்கள் யாக்கோபை பற்றி. அதே மாதிரி ஸ்பெயின் நாட்டிற்கும் அவங்க போய் ஊழியம் செஞ்சதாக குறிப்புகள் எழுதப்பட்டிருக்குது ஹிஸ்ட்ரியில். அவங்க அதே மாதிரி முதலாவது இரத்த சாட்சியாக சீஷர்களில் மறித்தது வந்து யாக்கோபு தான். கிறிஸ்து பிறந்த பின் கிபி 42 வந்து யாக்கோபு மறித்தார் என்று சொல்லப்படுது.
அப்போஸ்தல நடபடிகள் அப்போஸ்தலர் நம்ம 12:1-2 வசனங்கள் வாசிக்கும் போது யாக்கோபு பட்டயத்தால் வெட்டப்பட்டு மரித்ததை நம்ம வாசிக்கலாம். அது வந்து கிபி 42 ஏரோது அகரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருக்கும்போது யாக்கோபு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாது, நீங்கள் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை பற்றி நீ சொல்லவே கூடாதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. யாக்கோபு கேட்கவே இல்லை. அதனால் அவங்கள சிறைச்சாலையில் போட்டு என்ன பண்ண பட்டயத்தால் யாக்கோபை கொண்டுறதை பார்க்கலாம். யாக்கோபு வந்து இரத்த சாட்சியாக கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன், நான் ஆண்டவரை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இரத்த சாட்சியாக மறித்ததை நம்ம பார்க்கலாம். அவருடைய ஊழிய பாதையில் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு டைமும் ஆண்டவருக்காக ஒரு நேரம் வேஸ்ட் பண்ணாமல், ஒரு சிறையில் இருக்கட்டும், சிறைச்சாலையில் போட்டாலும் சிறைச்சாலை தலைவனுக்கும் சிறை கைதிகளுக்கும் அந்த இடத்துல என்ன ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், ஒரு அநீதியால் ஒரு வாலிபன் இறந்துட்டானேன்னு விட்டுட்டு இல்லாமல் அவரையும் உயிரோடு எழுப்புறது, அவருடைய ஊழிய பாதைகள்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. முதலாவது இரத்த சாட்சியாக அவர் வந்து மறித்து அநேக ஒரு பின்னாடி வர சீஷர்களுக்கெல்லாம் அவர் முன்னுதாரணமாக இருந்தார்னு பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம நிறைய காரியங்களை படிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவெளிக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் போன பகுதியில் நம்ம இயேசு கிறிஸ்துவின் சீஷராகிய யாக்கோபை பற்றி ரொம்ப அழகாக படிச்சுட்டு இருந்தோம். அந்த பேரை வச்சிருக்கிற எனக்கே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அந்த யாக்கோபு என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாரு, இயேசுக்காக எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சுருக்கிறாரு, நானும் அவரை மாதிரி செய்யணும்னு நிறைய எனக்கும் ஆசை வருது. தொடர்ந்து சொல்லுங்கள், அவரை பற்றி வேறு என்ன கருத்துக்கள் நம்ம படிக்கிறோம் இந்த யாக்கோபை பற்றி? யாக்கோபை வந்து நம்ம நிறையா ஊழியங்கள் ஆண்டவருக்காக அந்த எருசலேம்லேருந்து செஞ்சதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அவங்க வந்து ஸ்பெயின் நாட்டிற்கும் சென்று ஊழியம் செஞ்சதை வரலாறுல சொல்லப்பட்டிருக்குது. என்னதான் நம்மளை சாவடிச்சிருவாங்க, நம்ம நீங்கள் மறுதளிக்கலன்னா உங்கள் உயிரை எடுத்துருவோம்னு சொன்னாலும், இதுக்கு முன்னாடி ரத்த சாட்சியாக எந்த சிஷுகளும் மறிக்கலை. அவர் வந்து எதையாவது ட்ரை பண்ணி எப்படியாவது வெளியே வந்திருக்கலாம் அந்த சிறைச்சாலையிலேருந்து, ஆனால் அவரெலாம் அதெல்லாம் ட்ரை பண்ணலை. ஏன்னா நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி கடைசி மூச்சு வரைக்கும் அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவர் வந்து ரத்த சாட்சியாக மறித்ததை நம்ம பார்க்கலாம். முதல் ரத்த சாட்சி. இதை பார்க்கும்போது மற்ற சீஷர்கள் வந்து என்ன நினச்சிருப்பாங்க, அப்போஸ்தலர் 12:1-2 சொல்லப்பட்டிருக்குது. அப்போ முதலாவதாக அவர் மரித்தப்போ அவங்களுக்கெல்லாம் கவலையாக தான் இருந்தோம், கஷ்டமாக இருந்திருக்கணும், ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கார். அப்போது நம்மளும் ஆண்டவருக்காக இதை மாதிரி ரத்த சாட்சியாக மறிக்கிறதுனால நம்ம மறுதளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன கொஞ்சம் ஒரு அவர் வந்து ஒரு தாகத்தை ஏற்படுத்திட்டு உந்து சக்தியாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. யாக்கோபுடைய வரலாறை பற்றி நம்ம நல்லா படித்தோம். இந்த வரலாறு படிக்கும்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுத்த ஒரு முத்தாக மணியாக இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். சரி, இந்த நாளின் ஒரு தியானத்துக்குள்ளே நம்ம போகலாம். பாவத்தை மன்னிக்கிற தேவன், அதே மாதிரி இருதயத்தை மாற்றுகிற தேவன், அது மாதிரி நம்ம பார்த்தோம். அதே போல் ஆண்டவர் வந்து நற்காரியங்களை செய்கிறதுக்கு இருதயத்தின் வாஞ்சையை கொடுக்குற அவர் தான் நம்ம இருதயத்தில் நல்ல காரியங்களை தொடங்குறாரு. அந்த இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இப்போ ஒரு அழகான வாக்குத்தத்தை நம்ம பார்த்தோன்னா மத்தேயு 7:7 அதில் என்ன சொல்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த வாக்குத்தத்தை பிடித்த ஒரு தேவ மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் முல்லர். இந்த மனுஷன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கேட்டால் கொடுப்பாராம், நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு நிறைய காரியங்களை ஆண்டவர்கிட்டருந்து நேராக பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். மற்ற மனுஷங்கக்கிட்ட போய் கையை நீட்டி கேட்க மாட்டாராம் இவர். இவருடைய ஊழியத்தில் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏகப்பட்ட தடைகள். இவர் ஒரு மிஷினரியாக போய் ஊழியம் செய்யணும்னு, இங்கிலாந்துலேருந்து மற்ற நாடுகளுக்கு போய் ஊழியம் செய்யணும்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் எதுவாக இருந்ததுன்னா இங்கிலாண்டில் இவர் வல்லமையாக ஆண்டவர் பயன்படுத்தணும்னு ஆண்டவர் அவரை வச்சுருந்துருக்கிறாரு. அதனால் வந்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சின்ன சபையில், அவர் வந்து ஒரு பெரிய இடத்துல மிஷினரியாக போகணும் அப்படி இப்படின்னு துடிச்சிக்கிட்டு இருந்த மனுஷன்
ஒரு சின்ன சபையில் அவருக்கு ஒரு ஊழியக்காரனாக ஒரு பதவி கிடைக்கிது. அவர் போய் அதை ஊழியம் செய்கிறாரு, அங்கே பிரசங்கம் பண்ணுறாரு. அதில் ஒரு சிலர் ஏற்றுக்கிறாங்க, ஒரு சிலர் ஆலயத்தை விட்டு போகிறாங்க. ஆனால் ஆலயத்தை விட்டு போகிறாங்களேன்னு இவர் வருத்தப்படுறதுக்குள்ளே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இவர் இருதயத்தை பார்த்து புதிய ஆத்மாக்களை கொண்டு வர்றார். புதிய ஆத்மாக்கள் வர்றாங்க, நிறைய பேர் வர்றாங்க. இவருக்கு இன்னும் உற்சாகமாக ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். இவர் அந்த காலகட்டங்களில் இவர் என்ன தீர்மானம் பண்ணார் அப்படின்னா, ஆண்டவரே, நான் உங்கள் ஊழியத்தை நான் செய்ய போகிறேன், நான் என்ன பண்ண மாட்டேன், யார்கிட்டையும் நான் கையேந்தி நான் காசுன்னு கேட்க மாட்டேன். அந்த காலத்தில் அங்கே வந்து பியூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 தீர்மானம் இருந்தது. அது என்னென்னா, போதகர்களுக்கு சம்பளம் வந்து அந்த சபையோடைய விசுவாசிகள் கொடுப்பாங்களாம், அவங்களால முடிஞ்சதை போட்டு கொடுப்பாங்க. அப்படியாக கொடுக்கக்கூடியது இருந்தது. ஆனால் இவர், நான் விசுவாசிக்கிட்ட இல்லை, உங்ககிட்ட தான் நான் வாங்கணும், சம்பளம் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், யார்கிட்டையும் நான் போய் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். விசுவாசிங்க எல்லோரும் சேர்ந்து இவர்கிட்ட வந்து, நீங்கள் கேட்க வேண்டாம்னு, நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு கொடுக்குறோம், வருஷத்துக்கு $265 சம்பளமாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இவர் வந்து அதெல்லாம் எதிர்பார்க்காம இவர் ஊழியம் செய்கிறாரு. அந்த பகுதிகளில் நிறையா ஊழியம் செய்கிறார். இவர் ஊழியத்துடைய அந்த தொடக்க நாட்களில் இவர் வந்து தன்னுடைய, இவருக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லி இருதயத்தின் வாஞ்சை அவருக்கு இருந்தது. அது ஜெபம் பண்ணுறாரு. அப்படி அவர் ஜெபம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இவருக்கு ஒரு மனுஷனோட அறிமுகம் கிடைக்குது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூவ்ஸ், டாக்டர் குரூவ்ஸ் அப்படின்றவர். இவர் வந்து ஒரு பல் மருத்துவர். இவர் ஆண்டவர் மேலே உள்ள தாகத்தினால் என்ன பண்ணுறாரு, அந்த மருத்துவ தொழிலை விட்டுட்டு ஆண்டுக்கு $7,500 வருமானம் கிடைக்கக்கூடிய அந்த வேலையை விட்டுட்டு அந்த மருத்துவ தொழிலை விட்டு போ, மருத்துவர் பண்ணி தான் ஒரு சிறந்ததுன்னு எல்லாருமே ஆசைப்பட்றாங்க படிக்கணும்னு. அந்த ஒரு வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு மிஷினரியாக போனாராம். அவர் கூட இவருக்கு பழக்கம் ஏற்படுது. யாருக்கு, ஜார்ஜ் முல்லருக்கு. அவர் வந்து அவரை சந்திக்கும் போது அவருடைய சகோதரி மேரி குரூவ்ஸ் அவங்கள சந்திக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஜபத்தோடு கேட்டு தீர்மானம் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் எளிய முறையில் திருமணம் பண்ணுறாங்க. இவருக்கு ஊழியத்தில் ஒரு துணை கிடைச்ச உடனே இன்னும் உற்சாகமாக இவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. நான் யார்கிட்டையும் கையேந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தார் இல்லையா. ஆனால் இந்த வாக்கு திட்டத்தை அவர் பிடிச்சிக்கிட்டார். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறீங்க, நான் உங்ககிட்ட கேட்பேன், நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து தீர்மானத்தோடு இவர் ஊழியம் செய்கிறார். அப்படி ஊழியம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா, இவருடைய இருதயத்தின் வாஞ்சை என்னன்றதை ஆண்டவர் பார்த்து நிறைவேற்றுறார். இந்த விசுவாசிகள் கொடுத்துருந்தா கூட $265 தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவர் அப்படி அவங்கக்கிட்ட கேட்காம இவர் ஊழியம் செஞ்சதுனால இவருக்கு அந்த வருஷத்தோட முடிவில் $650 ஆண்டவர் நிறைவாக கொடுத்தாராம். $650 நிறைவாக கொடுத்தாராம். இருதயத்தின் வாஞ்சையை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் நிறைவாக்குகிற தேவன் அப்படின்னு பார்க்குறோம். ஒருவேளை இதை பார்த்துருக்கிற நேர்கள் யாராவது ஒருத்தர் அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடியதை இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட மற்ற 7 சொல்லியிருக்கிறீங்க, கேளுங்கள் கொடுக்கப்படணும், கேட்குறோம் கொடுங்கன்னு கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். நம்முடைய அநேக வேண்டுதலையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதே போல் நேர்களுக்கும் கொடுப்பார்ன்ற விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கலாமா? இப்போ எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த நிகழ்ச்சிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக வேத பாடங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. உங்கள் கையில் கொஞ்சம் கொடுத்தா அதை பழகி பெருக செய்கிற தேவனாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்கள் கையில் நாங்கள் இருக்கும்போது எங்களை அற்புதமாக பயன்படுத்துகிறீங்க. யாக்கோபை பயன்படுத்தின மாதிரி எங்களையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் யாருக்காவது குறைவுகள் இருந்தால் அந்த குறைவுகளை நிறைவாக்குங்க, இருதயத்தின் வாஞ்சையை நிறைவாக்குங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லிக்கிறீங்க, கேட்குற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நிற்கிறது செய்யுங்க. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல பாடங்களை, அவிக்குரிய பாடங்களை இந்த இனிய துவக்க நிகழ்ச்சியில் கற்றுக்கொண்டோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேர்களே, இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இனிய துவக்கமாக இருக்கும் என்று கர்த்தருக்கு நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு இனிய துவக்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.